கிராமத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பனி இரவுல காட்டுல ஆளே இல்லாத அந்த ரோட்ல மகேஷ் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து ரோட்டையே பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு மட்டும் ஒரு பெரிய இடத்துல கையை வச்சிட்டோம்னா அடுத்த 1 வாரத்துக்கு நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. கொஞ்ச நேரம் பொறுத்து அவன் பார்த்த போது கருப்பு முகமுடி போட்டுக்கிட்டு ஒரு ஆளு அந்த பக்கமா வந்துட்டு இருக்கான். அப்புறம் அவனுடைய தோல்ல ஒரு நீளமான தோல் பைய மாட்டிருக்கான். வந்துட்டான் இப்படி சொல்லிட்டு அவன் கத்தியை எடுத்தான். அப்புறம் அந்த ஆளுக்கு முன்னாடி போய் நின்னான். அந்த ஆளு அவனை பார்த்ததுமே நின்னுட்டான். அப்புறம் மகேஷை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சான். அந்த பையில விலையுயர்ந்த பொருட்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இங்க போட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லனா பேச வேண்டிய எல்லாத்தையும் இந்த கத்தி தான் பேசும். அவன் அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த ஆளு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்புறம் மகேஷுக்கு கோபம் வந்துடுச்சு. மகேஷ் அவன் தோல்ல இருக்கிற பைய பறிச்சு கீழே போட்டான். அந்த ஆள் மேல கத்தியால கீற ஆரம்பிச்சான். அந்த ஆளு எந்த சத்தமும் போடாம திடீர்னு மயக்கமாகி கீழே விழுந்துட்டான். கண்டிப்பா இதுல நிறைய பொருட்கள் இருக்கும், அதனாலதான் இவன் இத பத்திரமா கொண்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அவன் அந்த பைய திறந்தான். அப்புறம் ஒரு மோசமான துர்நாற்றம் அவன் மூக்கல போச்சு. அட என்னடா இதுக்குள்ள இருக்கே. அவன் அந்த பைய தரையில தலைகீழா கவுத்தான். அதுக்கப்புறம் அவன் அதிர்ச்சியில அதிர்ந்து போய் பார்த்தான். அந்த தோல் பைக்குள்ள 3 பெண்களோட வெட்டப்பட்ட தலைகள் இருந்தது. அப்பதான் அவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ வேகமா மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சு. அவன் ரொம்ப பயந்து போய் பின்னாடி திரும்பி பார்த்தான். இப்ப அந்த ஆளு ரொம்ப தெம்போட அவன் பின்னாடி நின்னுட்டு இருந்தான். அவன் ஒரே இழுவையில தன்னோட முகமுடிய கழட்டினான். அது ஒரு மனுஷன் கிடையாது, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கிற ஒரு ராட்சச. மறுநாள் அந்த கிராமத்து தலைவர் டாக்கூர் வீர் பிரதாப்போட மாளிகையில சில கிராமத்து ஜனங்க கூடியிருந்தாங்க. மகேஷோட பெண்ணும் கை கால் தலை எல்லாம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அவனுக்கு பக்கத்துல அவனோட மனைவி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா. டாக்கூர் ஐயா நீங்களே பாருங்க, மாமனார் இறந்து இன்னும் 10 நாள் கூட ஆகலைங்க ஐயா. இன்னைக்கு நான் என் புருஷனையும் இழந்துட்டேன். இத்தனை நாள கிராமத்து ஜனங்கள்லாம் கொல்லப்படுறாங்க, நீங்க இதுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆமா முதலாளி, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நமக்கு கிராமத்து ஜனங்க இப்படியே தண்டிக்கப்பட்டு இருப்பாங்க. இதுக்கான தீர்வை நாமளே தான் யோசிச்சாகணும். இன்னைக்கு ராத்திரி நாமளே அந்த காட்டு வழி பாதையில போய் பார்ப்போம். மக்களோட உயிரை எடுக்கிறது யாருன்னு, அவன் எதுக்காக இப்படி பண்றான்னு பார்ப்போம். அன்னைக்கு ராத்திரி டாக்கூர் ஐயா வெள்ளை கலர்ல பைஜாமா குர்த்தா போட்டுக்கிட்டாரு. அப்புறம் விலையுயர்ந்த நகைகளை அவர் போட்டுக்கிட்டாரு. ஏன்னா அவரு ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. ஒருவேளை இந்த கொலைகள் எல்லாத்தையும் திருடனுங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இப்படி செய்யறாங்களான்னு பாக்க நினைச்சாரு. இப்ப அவரு அதே வழியில தான் போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஒரு பெண் அழற சத்தம் அவர் காதுல கேட்டுச்சு. இந்த ராத்திரியில ஒரு பொம்பளையா. இப்ப அவருடைய பாதங்கள் வேகமா அந்த குரல் வர திசையில போக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல ரோட்டோரத்துல ஒரு பெண் தன்னோட முகத்தை அவளோட கால் மேல வச்சு மறைச்சுக்கிட்டு ஓன் அழுதுட்டு இருந்தா. அவளுக்கு பக்கத்துல ஒரு ஆளு மயக்க நிலையில தரையில விழுந்து கிடந்தாரு. ஏ பொண்ணு யார் நீ? அத கேட்டும் அவ அழுதுகிட்டு இருந்தா. டாக்கூர் ஐயா மறுபடியும் சத்தம் போட்டு அந்த பொண்ணை கேட்டாரு. யாருன்னு கேக்குறல்ல? அதை கேட்டதும் அவ தலைய தூக்கி அவரை பார்த்தா. நான் சந்தா, பக்கத்துல மாதவபூர் கிராமத்தை சேர்ந்தவ. இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? அப்புறம் இந்த ஆளு யாரு? இவரு என்னோட புருஷன் ராஜேஷ். ரொம்ப நாளா இவருக்கு உடம்பு சரியில்லை. இவருக்காக கிராமத்து தலைவர்கிட்ட நான் உதவி கேட்டு போன போது அப்பா அந்த ஆளு என்கிட்ட சொன்னாரு, சில ராத்திரி அவருக்கு நான் சொந்தமாகணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவரு என் புருஷனுக்கு நல்லபடியா வைத்தியம் பாக்குறேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்ன உடனே அவரு அந்த கிராமத்தை விட்டு என்ன துரத்திட்டாரு. இப்ப எனக்குன்னு ஆறுதலுக்கு யாருமே கிடையாது. டாக்கூர் ஐயாவுக்கு அவ மேல பரிதாபம் ஏற்பட்டது. அப்புறம் அவரு அந்த பொண்ணையும் அவளுடைய புருஷனையும் தன்னோட மாளிகைக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஒரு பெரிய அறையில அவங்க தங்கறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. இவன் முழுசா குணமாகற வரைக்கும் நீ இங்கேயே இரு, இவனோட வைத்தியத்தை நாங்க பாத்துக்கிறோம்.
உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்படி சொன்ன உடனே டாக்குர் ஐயா ரூமை விட்டு வெளியில வந்தாரு. சந்தா தன்னோட புருஷனை பார்த்து ரொம்பவும் மர்மமான முறையில சிரிக்க ஆரம்பிச்சா. ராத்திரி சரியா 12 மணி இருக்கும். அந்த மாளிகையோட வேலைக்காரர் ராமு ஐயா கிச்சனை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரி, சுத்தம் பண்ற வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப பிங்கிக்கு பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் தூங்கிடலாம். இப்படி சொல்லிட்டு அவரு பிங்கிக்கு குரல் கொடுத்தாரு. அது ஒரு பூனை. விசித்திரமா இருக்கே, இந்நேரத்துக்கு பிங்கி பாலை தேடிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குமே, ஆனா இன்னைக்கு ஒரு சத்தம் கூட கொடுக்கல. அப்பதான் பிங்கி மியாவ் மியாவ்னு சத்தமா கத்துறது அவர் காதுல விழுந்தது. அப்புறம் ராமு ஐயா பயந்துட்டாரு. அவர் அங்கிருந்து ஓடி வெளியில போனாரு. அங்க போய் பார்த்தா பெரிய அறையோட கதவு திறந்திருந்தது. உள்ள யாரு இருக்கா? யாரு? அவரு மெல்லமா அந்த அறைக்குள்ள போனாரு. அவர் பார்த்தபோது சந்தா சுவர் பக்கமா திரும்பிக்கிட்டு தரையில உட்கார்ந்திருந்தா. அப்புறம் அந்த அறையில ஏதோ மெல்ற மாதிரி சத்தம் எதிரொலிச்சது. இங்க பாருமா சந்தா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் சொன்னதை கேட்டுட்டு சந்தா திடீர்னு திரும்பி அவரை பார்த்தா. அவளோட கண்கள் நீல நிறத்துல இருந்தது. அப்புறம் முகம் முழுக்க ரத்த கரையா இருந்தது. பிங்கியோட மாமிசம் அவ வாய்க்குள்ள இருந்தது. அதை தான் அவ மென்னுக்கிட்டு இருந்தா. ராமு ஐயா பயத்துல கத்தினாரு. அவ உடனே எழுந்தா நேரா வந்து ராமு ஐயாவோட நெஞ்சில கைய வச்சு சில மந்திரங்களை சொன்னா. அப்பதான் ராமு ஐயாவோட சத்தம் நின்னுச்சு. அவருடைய கை கால்கள் எல்லாம் விளங்காம போயிடுச்சு. காலையில ராமு ஐயாவோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுச்சு. அவர் தரையில விழுந்திருந்தாரு. அவரோட கண்களால அங்க இருந்தவங்கள பார்க்க செஞ்சாரு. அவரால வேற எதையுமே செய்ய முடியாத நிலைமையில இருந்தாரு. இப்ப அவருக்கும் ஒரு தனி அறை கொடுக்கப்பட்டது. ராமு ஐயாவோட உடம்பு முழுசா சரியாகிற வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எதுக்கு இப்படி வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு? இப்ப சந்தா அங்க இருக்க ஆரம்பிச்சு நிறைய நாட்கள் ஆயிடுச்சு. ராமு ஐயாவும் எதுவும் சொல்லல. அந்த ராமுவுக்கும் சுய நினைவு திரும்பல. 3 நாளா இவரோட உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. முதலாளியா, நான் என்ன சொல்கிறேன்னா, இவரை நீங்கள் என் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிடுங்க. அங்கே அவருக்கே சீக்கிரமாகவே குணமாயிடும். சரி, நான் இப்போவே என்னோடய ஆளுங்கக்கிட்ட சொல்லி இவரை அங்கே அனுப்புறதுக்கு ஏற்பாடுகளை செய்கிறேன். இவரை மட்டும் இல்லைங்கய்யா, சந்தாவையும் அந்த இடத்துக்கு அனுப்பி வைங்க. ஆனால் சந்தா எதுக்கு? இவருக்கு சிகிச்சை கொடுக்கறத நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல இவரை கவனிச்சுக்கிறதுக்கு சந்தா அங்கே இருக்கிறது முக்கியம் இல்லையா? டாக்குர் ஐயா சந்தாவையும் ராஜேஷையும் ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சாரு. ராத்திரி சரியா 11 மணிக்கு கதவு திறந்தது. அட வைத்தியரையா, நீங்களா? அதுவும் இந்த சமயத்துல? நான் ராஜேஷ் தம்பிக்காக இந்த மருந்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதை அவரோட நெத்தியில தேய்க்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க தேய்ச்சி மாலிஷ் பண்ணுங்க. சந்தா அந்த கிண்ணத்துல இருந்து 10 எடுத்தா அதை ராஜேஷோட நெத்தியில பூச ஆரம்பிச்சா. வைத்தியர் சந்தாவோட உடம்ப இந்த நேரத்துல தவறான எண்ணத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. நீ சரியாவே தேய்க்க மாட்டேங்கிற, கொடு அதை எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இப்படி சொல்லிட்டு அந்த வைத்தியர் சந்தாவோட கையை பிடிச்சாரு. அப்புறம் ராஜேஷோட நெத்தியில பூச ஆரம்பிச்சாங்க. வைத்தியர் சந்தாவோட கைய விடவே இல்ல. சந்தா இந்த விஷயத்த நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு சந்தா ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சா. இந்த மந்திரத்தை சொன்ன உடனே ராஜேஷுக்கு வேகமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. திடீர்னு ராஜேஷ் கண்ணை திறந்தாரு. அந்த வைத்தியர் ராஜேஷை பார்த்த அடுத்த நிமிஷமே அவரோட இதயம் பக்குன்னு ஆயிடுச்சு. ராஜேஷ் அந்த வைத்தியரோட கண்ணையே முறைச்சி பார்த்தாரு. அவர் தன்னோட பெட்லேருந்து எழுந்து நின்னாரு. அவர் வைத்தியரோட கழுத்தை பிடிச்சு பயங்கரமாக நெரிக்க ஆரம்பித்தாரு. அதனால வைத்தியரோட கண்கள்லேருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுது. அவன் பயங்கரமான சத்தத்தை எழுப்பி அசுர கோலத்தில் வந்து நின்னான். அவனுடைய தலையில் கொம்பு இருந்தது. அப்புறம் அவன் பார்க்கறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருந்தான். அந்த அரக்கன் வைத்தியரோட நெஞ்ச ரெண்டா பிளந்தான். அவருடைய மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிச்சான். பக்கத்துல இருந்துகிட்டு சந்தா ரொம்ப மர்மமான முறையில சிரிச்சுக்கிட்டு இருந்தா. டாக்குர் ஐயா ஆசிரமத்துக்கு போன போது சந்தாவோட அறைக்கு அவர் போனாரு. அவர் அந்த கதவை திறந்த போது எதிர்க்க இருக்கிற நிலவரத்தை பார்த்ததும் அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாரு. டாக்குர் ஐயா அப்படி என்ன அங்க பார்த்தாரு? சந்தா ராஜேஷோட உண்மையான சுயரூபம் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில நாம தெரிஞ்சுக்க இந்த கதையோட அடுத்த பார்ட்ட நாம பார்ப்போம். எனக்கு முன்னாடியே தெரியும், இவ வண்டி ஒரு டப்பா வண்டி, கண்டிப்பா இது நடுவில் இப்படி கை கொடுக்கும். டேய், உன்னோட வண்டியை நீ எடுத்து வந்திருக்கலாம்ல? சொன்னல அப்பா எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு. சும்மா உட்கார்றா, ஓவரா என்கிட்ட பேசாத. பாக்குறேன் 4 நண்பர்களும் வீட்டிலிருந்து என்ஜாய் பண்ண கிளம்பியிருந்தாங்க.
அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு ஹாண்டட் பிளேஸ பாக்குறதுக்காக போனாங்க. இப்ப அவங்க எந்த ரோட்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ரோட் அவங்கள ஹாண்டட் பிளேஸ்க்கு கூட்டிட்டு போற ரோடு தான். ஆனா இப்ப அவங்களுடைய வண்டி கெட்டு போயிருந்துச்சு. அவங்க வண்டி எங்க நின்னிருந்ததோ அந்த இடம் ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அக்க பக்கத்துல ஏதோ ஒரு வீடோ இல்ல தூரத்துல ஏதோ ஒரு கிராமம் கூட தெரியல. அவங்க பக்கத்துல என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப பெருசா இருக்கிற மரங்கள் மட்டும்தான். நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். பக்கத்துல ஏதோ நதியோட சத்தம் வருது, நமக்கு கண்டிப்பா இங்க தண்ணி கிடைக்கும். சரி சரி போயிட்டு வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. நீரஜ் அவன் கூட ஒரு டார்ச்சையும் எடுத்துட்டு போனான். அவன் அந்த டார்ச்சோட உதவியால மெல்ல மெல்ல முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு ஆறு ஓடுற சத்தம் கேட்டுச்சுதான். ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் அந்த ஆத்த காணோம். அவன் அந்த ஆத்த தேடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனான். இப்ப அவனுக்கு கொஞ்சம் பயம் எடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்து ரொம்ப வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அவன் திரும்ப போகலான்னு முடிவு பண்ணான். ஆனா கொஞ்சமா இடது பக்கம் திரும்பினப்போ அவனுக்கு அங்க ஒரு ஆறு இருந்தது தெரிஞ்சது. அவன் உடனே அந்த நதியை நோக்கி நடந்து போனான். அவன் நதி பக்கத்துல போன உடனே அவனுடைய எம்டி பெட்ரோல் கேன்ல அவன் தண்ணியை நிரப்பிக்கிட்டு இருந்தான். அவன் அந்த கேனை ரொப்பிக்கிட்டு தான் இருந்தான். ஆனா அதுக்குள்ள அந்த ஆத்தங்கரையில தூரத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிறத அவன் கவனிச்சான். அவளை பார்த்து அவன் ரொம்பவும் பயந்து போயிட்டான். ஏன்னா அந்த பொண்ணு அவளுடைய முடியால தன் முகத்தை மூடி இருந்தா. அதுக்கப்புறம் அவ ஆத்துல கைய போட்டு தண்ணியை எடுத்து குடிச்சுக்கிட்டு இருந்தா. நீரஜ்க்கு தோணுச்சு, அந்த பொண்ணும் எங்கள மாதிரியே அங்க வந்து மாட்டிக்கிட்டு இருக்கலாம், இப்ப நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரின்னு. அதனாலதான் அவனை பார்த்து அவ எதுவும் பேசல, அமைதியா தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தானு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய கேன் ரொம்பி போச்சு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் இன்னும் தொடர்ந்து தண்ணிய குடிச்சுக்கிட்டேதான் இருந்தா. இப்போ நீரஜ்க்கு ஏதோ சந்தேகமா இருந்துச்சு. அதனால அவ அந்த பொண்ணு பக்கத்துல போய் அவகிட்ட கேட்டான். ஹலோ, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? நீரஜ் அப்படி கேட்ட உடனே அந்த பொண்ணு நீரஜ்க்கு தன்னுடைய உண்மையான முகத்தை காட்டினா. அந்த முகத்தை பார்த்த உடனே அவனுடைய இதய துடிப்பு நின்னு போச்சு. அவன் பயந்து போய் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். அவன் பார்த்தா அந்த பொண்ணோட முகத்துல யாரோ ஊசியால குத்தி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட முகத்துல வெறும் ரத்த கலதான் இருந்துச்சு. அவளை பார்க்கும் போதே நீரஜ்க்கு புரிஞ்சு போச்சு, அவளை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு. நீரஜ் அதை பார்த்து அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். ஆனா அவன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடத்துல தடுமாறி கீழே விழுந்துட்டான். அவன் அங்கிருந்து எழுந்திருச்சு ஓடதான் பார்த்தான். ஆனா அந்த பேய் பொண்ணு மறுபடியும் அவனுக்கு முன்னாடி வந்தா. என்ன விட்டுருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ண, என்ன போக விடுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அவன் எல்லாரையும் கொன்னுடுவான். அந்த பொண்ணு அவளோ சத்தம் போட்டு கத்தி தன்னை காப்பாத்த சொல்லி நீரஜ் கிட்ட கேட்டா. ஆனா நீரஜ் எந்த அளவுக்கு பயந்திருந்தானா அவனுக்கு அப்போ எதுவும் புரியல. அவன் அந்த பொண்ணையும் அந்த கேனையும் அங்கேயே விட்டுட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். ஏன்னா நீரஜுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு கண்டிப்பா சாதாரண பொண்ணு கிடையவே கிடையாது, அவ ஒரு பூதம்னு. ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே கடைசியில அவன் அந்த இடத்துக்கு வந்தான். அவனுடைய நண்பர்கள் எல்லாமே நின்று இருந்தா அந்த இடத்துக்கு. ஆனா அங்க அவனுடைய நண்பர்கள் இருக்கல, எல்லாருமே எங்க போனாங்க. அதுக்கப்புறம் அவன் வண்டிக்குள்ள எட்டி பார்த்ததும் அவன் ஷாக் ஆனான். ஏன்னா அவனுடைய நண்பன் விஷாலோட பிணம் தான் அங்க இருந்துச்சு. நீரஜ் பார்த்தா விஷாலோட நெஞ்சில ரொம்ப கூர்மையான ஒரு குச்சி சுருகி இருந்துச்சு. அத பார்த்து நீரஜ் வாமிட் பண்ண ஆரம்பிச்சான். ஏன்னா காரு முழுக்க ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அவனுடைய மத்த நண்பர்களும் அங்க அவனுடைய கண்ணுக்கு தெரியவே இல்ல. அப்போ திடீர்னு எங்கிருந்து வந்தான் அப்படின்னு தெரியல, ராபின் அவனுக்கு பின்னாடி வந்தான். அதை பார்த்து நீரஜ் பயந்துட்டான். ஏன்னா அந்த நேரத்துல அவன் ரொம்ப பதட்டமா இருந்தான். அதனாலதான் அவன் அந்த அளவுக்கு பயந்து போயிருந்தான். இங்கிருந்து ஓடு ஓடு சீக்கிரமா. ஆனா இதுக்கு உங்களை இப்படி தனியா விட்டுட்டு என்னால போக முடியாது, எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க பாரு நீரஜ், இப்ப எல்லாத்தையும் சொல்றதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. எங்கிருந்தோ ஒரு பயங்கரமான உருவம் வந்துச்சு, இங்க எல்லாரையும் கொன்னுருச்சு. அவன் கையில பெரிய ஆயுதம் இருக்கு, அந்த ஆயுதத்தாலதான் இங்க எல்லாரையும் அவ கொன்னா. மீதி எல்லாரும் எங்க போனாங்க? நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும். நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறேன், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும். அதுக்கப்புறம் அவனை நாம தேடி கண்டுபிடிக்கலாம். பாவம் ராபின் நீரஜ்க்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி சீக்கிரமாவே அவனுடைய உயிரை விட்டுட்டான்.
அத பார்த்து நீரஜ் பயங்கரமா அழ ஆரம்பிச்சான். ராபின் அவனுடைய நல்ல நண்பன், ஆனா இன்னைக்கு அவன் அவனுடைய நல்ல நண்பனை இழந்திருந்தான். அப்ப அவனுக்கு யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. இது கண்டிப்பா புனிதா, நான் அவனை காப்பாத்தி ஆகணும். நீரஜ் புனிதோட குரலை கேட்டு வேகமா அவனுடைய குரல் வந்த இடத்துக்கு போனான். புனித், புனித் நீ எங்க இருக்க? உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? அப்போ திடீர்னு ஒரு குச்சியை பிடிச்சுக்கிட்டு புனித் நீரஜ்க்கு பின்னாடி வந்து நின்னான். அவன் கிட்ட இருந்த அந்த பெரிய குச்சியால தலையில அடிச்சு அவனை மயக்கம் போட வச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் நீரஜ் கண் முழிச்சான். அப்ப அவன் பார்த்தான் அவன் எதிர்க்க புனித் நின்னுகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம அவன் நீரஜ ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருந்தான். இதை எல்லாத்தையும் நீதா பண்ணியா? நான் ஒன்னும் பண்ணல, இது எல்லாத்தையும் அந்த கொலகாரன் தான் பண்ணா. அவன் இந்த காட்டுலதான் சுத்திக்கிட்டே இருக்கான். அவன் கண்டிப்பா உன்னையும் கொன்னுருவான். நீங்க எல்லாரும் என்ன முட்டாளன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப பாருங்க யார் முட்டாளன்னு உங்களுக்கே தெரியும். இங்கே அந்த கில்லருக்காக காத்துக்கிட்டேரு, நான் போறேன். புனித், நீ இப்படி எல்லாம் பண்ணவே கூடாது. இப்படி தனியா என்ன விட்டுட்டு நீ போக கூடாது, பிளீஸ் பிளீஸ். அப்படி சொல்லி புனித் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சான். அப்போ அவனுக்கு பின்னாடி இருந்து அந்த உருவம் வந்துச்சு. அந்த உருவம் போது அவனுடைய கழுத்தை பிடிச்சது. அதுக்கப்புறம் மரத்துல இருக்கிற கூர்மையான ஒரு கிளையில அவனை சொருகிடுச்சு. அப்போ புனித் துடிக்க ஆரம்பிச்சான். இதை எல்லாத்தையுமே நீரஜ் எழுந்துருச்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த கில்லர் என்னாச்சுன்னு தெரியல அங்கிருந்து மறைஞ்சிட்டான். அப்போ நீரஜ் உதவிக்காக ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தான். அப்போ அங்க திடீர்னு கிராமத்து சில ஜனங்க அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அங்க ரொம்ப இருட்டா இருந்துச்சு. அதனால கிராமத்து ஜனங்களோட முகம் அவனுக்கு சரியா தெரியவே இல்ல. நல்லவேளை நீங்க வந்துட்டீங்க, என்ன காப்பாத்துங்க. அவங்க எல்லாரும் நீரஜ்க்கு நெருக்கமா வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய உண்மையான உருவத்தை பார்த்து திடீர்னு நீரஜ் இன்னும் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான். நீரஜ் பார்த்தா சில பேருக்கு கை இல்ல, சில பேருக்கு கால் இல்ல, சில பேருக்கு கண் இல்ல, சில பேருக்கு தலையே இல்ல. இதுங்க எல்லாமே ஆன்மாக்கள் தான். நீரஜ சாகடிக்க தான் அங்க வந்திருந்தாங்க. அதே நேரத்துல அந்த கில்லரும் அங்க வந்தான். அவங்க எல்லாரும் அவன பார்த்து பயந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் அவனுக்காக வழிய விட்டாங்க. முதல்ல அந்த கில்லர் நீரஜ்க்கு பக்கத்துல போய் அவனுடைய கயிறு அவுத்து விட்டு அங்கிருந்து ஓடு அப்படின்னு சொன்னான். அப்போ நீரஜ் கண்ணை திறந்து பார்த்தப்போ அவனுக்கு தெரிஞ்சது அவன் கெட்ட கனவு கண்டிருக்கான். கிட்டத்தட்ட அப்போ மணி அஞ்சாக போகுதுன்னும் போது அவன் புனித கொண்டிருந்தான். அதே மணி அஞ்சான உடனேயே அவன் நீரஜ போக சொன்னான். சரியா அதே 5 மணிக்கு ஒரு என்கவுண்டர்ல இன்ஸ்பெக்டர் அந்த ஆளை கொண்டிருந்தான். அன்னையிலிருந்து அவனுடைய ஆன்மா அங்கேயேதான் கைதாக்கப்பட்டிருந்துச்சு. அதனாலதான் அந்த கொலகாரன் காலையில 5 மணிக்கு அப்புறம் யாரையுமே கொலை செய்ய மாட்டான். அதனாலதான் இப்போ நீரஜ் உயிர் பொழிச்சிருந்தான். அந்த ஆன்மா ஒரு பயங்கரமான பேய். அது அந்த காட்டுக்கு வர நிறைய பேரை வேட்டையாடிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க யாருமே எப்பவுமே அந்த காட்டுக்கு போக மாட்டீங்கன்னு, இல்லையா?